हाय हेलो वनकम वंदनम नमस्ते नमस्कार वेलकम टू माय चैनल सैपलिंग यू ऑलवेज हाय सैपलिंग ब्यूटीज எல்லாரும் பியூட்டியா இருக்கீங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இன்னடா தேங்காவோட வந்து வெல்கம் பண்றான்னு நினைக்கிறீங்களா நான் இன்னைக்கு தேங்காய் வச்சு ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுக்க போறேன் அந்த ரெண்டு ரெசிபி வந்து தேங்காய் பொடி ரெண்டு விதமான தேங்காய் பொடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு காட்டுற இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் இது தான் இதெல்லாம் தேவைப்படும் நான் சைமன்டேனியஸாக செய்யும்போது எவ்வளோ அளவுன்றத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பொடி வந்து ட்ரை கோகனட் பவுடர் அதுக்கு தேவையான பொருள் வந்து கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அப்புறம் ட்ரை கோகனட் சில்லிஸ் வந்து ஒரு 22 சில்லி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் புளி தேவையான அளவுக்கு உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நாம் இந்த ட்ரை கோகனட்டை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு 1 மினிட் ஆனோடனே ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஃப்ரை பண்ணி சூட்லேயே வந்து அது ஃப்ரை ஆகிடும் லைட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நாம் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆற வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ ஆற வச்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆறிடுச்சு நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டைப்பு தேங்காய் பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் இப்போ செகண்ட் டைப் ஆஃப் கோகனட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த அருமா வந்து ஒரு ஸ்மெல் நல்லா வரும் பருப்போடது அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறட்டும் ஆறின பிறகு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் செகண்ட் டைப் பொடி அரைச்சிக்கலாம் அது எண்ணெயில் வறுத்தது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாமே இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அப்புறம் 5-6 பல் பூண்டு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் போட்டு ஒன்றா அரைக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பியே அரைப்பட்ட பிறகு தான் தேங்காய் சேர்க்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம்
இந்த மாதிரி அரைப்பட்டவொடனே தேங்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை தேங்காய், ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து ட்ரை கோகோனட்டு, இது பச்சை தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக, ஃப்ரெஷ் கோகோனட்டு. இதை வந்து நீங்கள் ஸ்பூனால் தள்ளி தள்ளி தான் அரைக்கணும், அப்போ தான் அரைப்படும். நல்லா அரைச்சாச்சு, கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பேன் ஹீட் ஆகட்டும். வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டைப் அரைச்சி வச்ச தேங்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டாச்சு. இது போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஓரளவுக்கு ஹீட்டை இது ஆகிற அளவுக்கு அந்த சூட்லேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள், இருக்கிற ஹீட்லேயே. இப்போ வந்து நல்லா ஹீட் ஏறிடுச்சு, இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வகையான தேங்காய் பொடி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரெண்டு டைப்புமே ட்ரை பண்ணிவிட்டு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சுவையான தேங்காய் பொடி ரெடி. இது வந்து இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான தேங்காய் பொடி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எந்த வகை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர், பை பை, சி யூ. நான் உங்கள் புஷ்பாஞ்சலி சிவகுமார். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கெத்தாக இருங்க.